நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இந்த கருத்தாடல் நிகழ்ச்சியில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோவிட் நைன்டீன் தொற்று பெரும் பரவல் நிலவரம் தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இந்தியாவை ஒழுக்கக்கூடிய வகையிலே கோவிட் நைன்டீன் பரம்பலுடைய இரண்டாவது அலை தாக்கம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது டெல்லி உட்பட வட மாநிலங்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றன நோயாளிகளை பராமரிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு வேண்டிய பிராணவாயுவை ஆக்சிஜனை வழங்க முடியாத சூழ்நிலை இறந்தவர்களை எரியூட்ட முடியாத தகன கிரியைகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை என்று பெரும் இடர்களுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய நாளாந்த சீரிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சராசரியாக மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற அளவு நாளாந்த அளவை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய தரவுகள் மாற்றி அமைத்திருக்கின்றன செவ்வாய்க்கிழமை மூன்று லட்சத்தையும் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது இந்தியாவிலே தேசிய மட்டத்திலே நாலாந்த அடிப்படையிலே இதுவரை பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையிலே அதிகூடிய எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது அதை விடவும் நாலாந்த அடிப்படையிலே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூறு என்று சராசரி நிலையிலிருந்து இப்பொழுது மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் சுவாய்க்கிழமை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தரவுகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில்தான் இந்தியா இவ்வாறு இந்த இடர்களை சமாளிக்கப் போகிறது ஏன் இந்த நிலைமைக்கு இந்தியா சென்றது என்ற கேள்விகளுக்கான பதில் தேடல்கள் அவசியப்படுகின்றன அதிலும் பிரதானமாக அடுத்த நிலையாக தென் மாநிலங்கள் இவ்வாறான ஆபத்தை எதிர்கொள்ளப் போகின்றன அதை தவிர்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்களா என்ற கேள்விகளுக்கான பதிலையை தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த நிலையில்தான் சமூகம் சார்ந்து அதிக அக்கறையுள்ள ஊடகப்பரப்பிலே அதிகம் ஆழமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு பிரமுகரை நிகழ்ச்சியில நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் இயற்கை சமூக ஆர்வலராக சுற்றுச்சூழல் ஆர்வராக ஒருவர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தன்னுடைய பார்வையிலே இந்தியாவில் தேசிய மட்டத்திலும் அதிலும் தென் மாநிலங்கள் உட்பட தமிழகம் உட்பட்ட பகுதிகளில் எதிர்கொள்கின்ற சவால்கள் இடர்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் எங்களோடும் பியூஷ் மனுஷ் அவர்கள் தமிழகத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறார் அவரை விரைவேற்றுக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொள்வோம் வணக்கம் பியூஷ் மனுஷ் அவர்களே வணக்கம் வணக்கம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் செய்திகள் மூலமாக நாளாந்தம் அறிந்து கொள்ளுகின்ற தரவுகள் அபாயம் அளிக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றன இருந்தாலும் ஒரு ஊடகம் பரப்பிலே நாங்கள் ஊடகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களைத்தான் சேகரிக்கிறோம் உங்களை போன்றவர்கள் அங்கே கடத்திலே நிலத்திலே இருந்து

ஈஸி கண்ட்ரோல் விட்டுட்டு இருபத்தி ஒரு நாள்ல நம்ம ஜெயிச்சிடுவோம் மோடி வந்து அறிவிச்சாரு எங்க பிரதமர் மோடி டுவெண்டி ஒன் டேஸ்ல கொரோனாவோட ஃபைட் பினிஷ் ஆயிடும் லாக்டவுன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நின்னுனா அந்த வைரஸ் வந்து முடிஞ்சிடும் அழிஞ்சிரும் அப்படி அப்படின்ட்டு சீடோ பேச ஆரம்பிச்சுட்டாரு வித் நோ பேசிஸ் அட் ஆல் அப்புறம் உலகமே பார்த்துச்சு சிரிச்சிச்சு இந்த பிளேட்ட தட்டுறது விளக்க வைக்கிறது இந்த மாதிரி கிம்மிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க இது லாஸ்ட் இயர் நடந்ததோட சம் சம்ஹவ் பீக்ல போய் ஒன் லேக் கேஸஸ் பர் டே ரெக்கார்ட் ஆயி பீக்ல போய் பெப்ரவரில டென் தௌசண்ட் கேசஸோட வந்து நின்னுச்சு இந்தியா ஃபுல் இந்தியா ஆல் இந்தியா ஃபிகர் டென் தௌசண்ட் ஒபீஷியல் கேஸஸோட நின்னுது அண்ட் நேரடியா பார்க்க முடிஞ்சது இதோட தாக்கம் கோவிடோட தாக்கம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சது இந்த தௌசண்ட் பெட் ஹாஸ்பிடல் எல்லாம் இருவது பேஷண்ட் தான் இருக்க ஆரம்பிச்சாங்க இன்ஃபாக்ட் வேகினேஷன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது

எலெக்ஷன் ரேணி டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு மோதி இஸ் அனௌன்சிங் மோடி வந்து ரொம்ப அடிச்சு சொல்றாரு இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் கொஞ்சம் எவ்வளவு நாள் ஆயிருக்கு ஒரு பைவ் சிக்ஸ் டேஸ் முன்னாடி மக்கள் கிட்ட சொல்றாரு எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் எனக்கு தெரியுது கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தெரியுது வேற எவ்வளோ ஐ சீ தேர் இஸ் அ வேப் ஆஃப் பீப்புள் இவ்ளோ நான் என் வாழ்க்கை நாள் முழுக்க பகத்ததில்ல எவ்ளோ பெரிய ஸ்டுபிடிட்டி யூ ஷுட் ஃபீல் அஷேம் யோர் செல்ஃப் தட் என்னைக்கு கூட்டம் கூடாதோ

ஆமா 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 அப்படி இருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் இறுதியாக சொன்ன இந்த கும்பமேளா விவகாரம் என்பது இந்த உடனடியாக இதனோடு தொடர்பட்டதாக இருக்கும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வார காலம் பதினான்கு நாட்கள் அளவுக்கு தேவை அது அடைந்து அது தொடர்பாக ஒரு அறிகுறிகள் அவை இந்த குறுகிய காலத்துக்குள் கும்பமளா ஒரு பிரதான காரணியாக நாங்கள் சொல்ல முடியுமா அல்லது இனித்தான் அதனுடைய ஆபத்து அதிகம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா

இந்த 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 பாதுகாப்பு கட்டமைப்பு என்று வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில அவர்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறதானே நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு என்பது எந்த அளவுக்கு முழுமையாக நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு திருப்திகரமான சுகாதாரத்துறை சார்ந்த செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன செய்திருக்க முடியும் என்பதை கட்டுப்படுத்துவதற்கு இல்லைங்க சிம்பிளான விஷயங்க நீங்க கண்டிப்பா நீங்கலேஷனால பெருசா இருக்கு நீங்க இதுல பிளண்டர் பண்ண முடியாதுல்ல நீங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் பரவாயில்ல பிளண்டர் தான் பிரச்சனைங்கிற வாட் வாஸ் நெசசிட்டி டு செலிபிரேட் ஹோலி வாட் வாஸ் நெசசிட்டி டு செலிபிரேட் கும்பமேளா வாட் வாஸ் நெசசிட்டி டு ஹோல்ட் எலெக்ஷன் ராலிஸ் நீங்க இது நடந்தாத வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ராலி நடத்தி இருக்காங்க வாட் நெசசிட்டேட் தட் எதுக்கு எட்டு ஃபேஸ் ஆமா இந்த இந்த இதிலே இந்த உத்தரப்பிரதேஷ் தேர்தலின் போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் பணியிலே தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் இறந்து என்று நீதிமன்றம் கண்டனம் வெளியிட்டிருக்கிறது அதே போன்று தமிழக தேர்தல் விவகாரத்திலும் கூட தேர்தல் ஆணையம் தவறு செய்துவிட்டது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதிலே முற்று தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே பொறுப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு

ஆனால் முழு பொறுப்பு இப்பொழுது இந்தியா என்பது ஒரு அமெரிக்கா போன்று ஒரு பல மாநிலங்கள் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நாடு அது மத்திய அரசுக்கு அதிக கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பது எங்களுக்கு புரிகிறது ஆனால் மாநில அரசுகள் என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அவர்களால் அந்த உள்ளூரிலே ஒவ்வொரு மாநிலங்களிலுமே நிர்வாகங்களை கொண்டு நடத்துகிறார்கள் அவர்கள் இந்த விடயத்திலே பொறுப்போடு நடந்து கொண்டு தாங்க நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களை போன்ற ஒரு சமூகத்தினுடைய குரலாக இருந்து வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லையா அவர் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய டெல்லியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலைமைக்கு அவரும் கடுமையாக விமர்சனத்தை எதிர்கொள்கிறார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த நீதிபதிகள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அசோகா ஹோட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நட்சத்திர ஸ்டார் ஹோட்டலிலே ஐந்து நட்சத்திர விடுதியிலே நூறு அறைகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று யூனியன் டெல்லி அரசு அறிவித்ததை நீதிபதிகள் கண்டித்திருக்கிறார்கள் பொதுமக்கள் வீதியிலே செத்து மடிகிறார்கள் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை ஆனால் நீதிபதிகளுக்காக ஒரு ஐந்து நட்சத்திர விடுதி எடுக்கப்பட்டு அது கீழ்பாடு செய்யப்படுகிறது என்றால் இது எங்கே நிற்கிறது என்ற ஒரு கேள்வி அவர்களால் முன்வைக்கப்படுகிறது இதை நீங்கள் இவ்வாறு பார்க்கிறீர்கள் மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசுகளுடைய பொறுப்பு அங்கே இருக்கிறது ஸ்டாலின் கூட டிஎம்கே கூட எலெக்ஷன்ல கலந்துச்சு மம்தா பானர்ஜி கூட எலெக்ஷன்ல கலந்துச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட எலெக்ஷன்ல கலந்துகிட்டாங்க கேரளால பாத்தீங்கன்னா பின்னாரி விஜயனோட கவர்மெண்ட் இவ்ளோ பேர் வாங்கின கவர்மெண்ட் அந்த திருச்சூர்லயோ பாலக்காடுலயோ அந்த பூசம் நடத்த விட்டாரு நடந்து போச்சு எனக்கு ஹெவி ரிலிஜியஸ் கேதரிங் அது ஹெவியா மக்கள் கலந்துகிட்டாங்க இது ஐடியா இஸ் வெரி கிளியர் ஹியர் யூ ஹவ் சென்ட்ரலைஸ்ட் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுக்கணும்னா யூ ஆர் டிசைடிங் எவ்ரி

அனைத்தும் எங்க மூலியமா தான் கொண்டு போனாங்க ஒரு பெரிய முட்டாளு இந்த சின்ன இருக்குங்க முட்டாளுங்கெல்லாம் இருக்குங்கால் மம்தா பேனர்ஜி பட் யூ ஆர் லீடிங் த வே இன் ஸ்டூபிடி அண்ட் தேர் ஃபாலோயிங் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதிலே இதிலே நீங்கள் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறீர்கள் இந்த ஆக்சிஜன் உட்பட்ட உதவிகள் கிடைக்கப்படுகின்ற மத்திய தான் செல்ல வேண்டும் இனிய மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போன்ற ஒரு சம்பவம் இந்த தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த நிறுவனத்தால் நாங்கள் ஆக்சிஜனை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதை இவ்வாறு பார்க்கிறீர்கள் இப்ப என்கிட்ட நீங்க நான் எப்படி வேணாம்னு சொல்லுவேன் எந்த அடிப்படையிலும் சொல்லுவேன் ஏன் ஒரு காப்பரையே தயாரிக்கலடா ஒரு ஆக்ஸிஜன் தயாரிக்கிறது உனக்கு என்னடா போச்சுன்னு கேட்க மாட்டான் உம் 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 ஒரு பொலிட்டிகல் பார்ட்டிக்கு அந்த நிபந்தனை இருக்கும் உம் பட் வேதாந்தா ஒரு புனிதமான கம்பெனியா இல்ல அவன் மெகா கிரிமினல் அவன் அவன் வந்ததே அங்க காப்பர் ஃபேக்டரி ஓபன் பண்ணதான் அவனுக்கு ஆக்சிஜன் ஆகுது மன்னா கட்டி ஆகுது உம் இ வான்ஸ்டூ ஸ்டார்டிஸ் காப்பர் ப்ரொடக்ஷன் அதனால தான் இந்த பில்டுக்கு காமிக்கிறான் உம் அவன் மைசான்ஸ் நாளைக்கு வந்தான்னா திருப்பி எங்களுக்கு போராட்டம் தான்

அப்ப இதுதான் சொல்ல முடியும் சரி தயாரி பார்ப்போம் என்னோட ப்ரெடிஷன் என்னன்னா அவன் தயாரிக்கவே மாட்டாங்கிறேன் ஏதோ ஒரு ஸ்லாக் காமிப்பான் மூணு வருஷம் இப்படி இருந்த என்னால பிளான் ரன் பண்ண முடியல நான் மெயின்டெனன்ஸ்க்காக ஏதோ பர்மிஷன் கேக்கப்போவேன் இப்போ அனைத்துமே இன்னொரு விதத்துல இது அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வேதாந்தா நிறுவனம் வைத்த ஒரு செக் பண்ணிட்டு சொல்லலாமா ஆமா வேதாந்த சி ஆல் திஸ் பார்ட்டிஸ் ஆர் வீன் ஸ்டூஜஸ் ஆஃப் வேதாந்தாங்க இது மக்கள் போராட்டம் தான் ஒரு எந்த பார்ட்டியும் அங்க தான் மக்களுக்காக போராடி ஜெயிச்சு கொடுத்துருக்கோம் அப்படி எல்லாம் இல்ல மக்களோட போராட்டம் திருப்பி மக்கள் போராட்டம் வெடிக்கும் நாளைக்கு திருப்பியும் காப்பர்ல வந்தனா மக்கள் போராட்டம் வெடிக்கும் கண்டிப்பா வெடிக்கும் ஆல்ரெடி போராட்ட போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு இவன் இவன் பித்தளாட்டம் அங்க லோக்கல் மக்களுக்கு நல்லாவே தெரியும் சோ த கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள் ஹியர் ஆப்பர்ச்சுனிட்டி பனியா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒரு அகர்வால் அவுதான் பண்ணுவான் உம் உம் பண்ணுவான் அவன் ஒரு குவாக்மேர் வைக்கிறான் உங்களுக்கு செக்மேட் வைக்கிறான் பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு என்னோட எதிர்பார்ப்பு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட எனக்கு எடுக்காம இருக்கு போதும் நான் சண்டை போட்டுக்கிறேன் இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்கேன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட நிற்கும் துணையா நிற்கும் மக்கள் கூட நிற்போம் அதெல்லாம் இல்ல நீங்க எல்லாம் கார்ப்பரேட் ஸ்டூஸ் தான் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சேம் மக் இங்க சிக்கல் என்ன இருக்குன்னா பிஜேபி அந்த என்டையர் மக்க வந்து இவன் தான் ஆளணும்னு நினைக்கிறான் அவ்வளவுதான் இதுல மீண்டும் இந்த மாநில அரசுகளுடைய பங்களிப்பு பொறுப்பு தான் பேச வேண்டியதாக இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுடைய பூர்வீகம் இலங்கை இலங்கையிலே தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்வீர்கள் தானே பஞ்சாயத்து என்ற மட்டத்தில் கூட தமிழர்களால் சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவிலே இந்தியா ஒரு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற இடத்துல இருக்கிறது அதை விட மாநிலங்கள் வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நிர்வாக கட்டமைப்பு எல்லாம் இருக்கிறது அதிகாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது முழுமையான பொறுப்பை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட இவர்களுடைய அதிகார வரம்புக்குள் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருந்தன உதாரணத்துக்கு திரைப்படங்கள் வெளியிடப்படுகின்ற பொழுது நூறு சதவீதம் திரையரங்குகளிலே மக்கள் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை மாநில அரசு தானே கொடுத்தது அதை மத்திய அரசு கொடுக்கவில்லையே அப்படி அந்த திருமணங்களோ அல்லது பெருவாரியான நிகழ்வுகளோ நடத்துவதற்கான அனுமதியை மாநில அரசு தான் கூட ஒரு திருமண நிகழ்வு பிரபலமான மகளினுடைய திருமணம் நடைபெற்றது கலை கலை குழுவல் கலை குடும்பமாக அத்தனை பேருமே கலந்து கொண்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்தது தானே ஆமா அதுல டவுட் இருக்குங்க நான் தான் சொல்றேன் இல்லங்க இவன் இவன் முட்டாளுங்கிறேன் இல்ல உம் ஆனா இன்னைக்கு பெரிய முட்டாளா சின்ன முட்டாளா தான் கேள்வி இருக்கு உம் 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 அங்க பெரிய முட்டாள் இஸ் லீடிங் த வே இன் ஸ்டுபிடிட்டி இவன் எப்படி பின் வாங்க முடியும் பின் வாங்க முடியாது உம் சோ பாஸ் அல் டெல் யூ வாட் இந்தியால இந்த கண்ட்ரோல் மோதிகிட்டு இருக்க இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு பிஜேபியோட கவர்மெண்ட் சிவசேனா கவர்மெண்ட் கூட இருந்தது பாம்பேல மகாராஷ்டிரால லாஸ்ட் டைம் பூனை வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க பூனா போலீஸ் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுது மக்கள் அடி வாங்கின மக்கள் மேலே கேஸ் போட்டு பீமா கோரிகம் பதினாறுன்னு ரொம்ப ஃபேமஸா ஆய இருக்கு பதினாறு பேர் உள்ள இருக்காங்க அம்பேத்கரோட கிராண்ட் சன் இன்லா உள்ள இருக்காரு அம்பே பி ஆர் அம்பேத்கர் ரைட் ஆஃப் த கான்ஸ்டிட்யூஷன் அவரோட கிராண்ட சன்ல உள்ள இருக்காரு ட்ரம்ப் ட்ரம்ப் அப் அப் சார்ஜஸ் சார்ஜஸ் இட் இட் இஸ் இஸ் ப்ரூவன் அந்த அந்த கேஸ் கேஸ் பூனே பூனே போலீஸ் எல்லாத்தையும் உள்ள உள்ள ஆட்சி ஆட்சி மாறுது உடனே அதிகாரம் போலீஸ்ல இருந்து எடுத்துக்குது எடுத்துக்குது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அதை எங்க இருக்கு மூணு வருஷமா இருக்காங்க

அதை பாக்க ஒரு ஜேர்னலிஸ்ட் போனவர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு எத்தனை மாசம் அவங்க அவர் பாவம் பதினெட்டு மாசம் நினைக்கிறேன்னா தவிச்சுட்டு இருக்காருங்க உள்ள பெட் இல்ல அவருக்காக சாரி ஒரு ஹாஸ்பிடல் பெட்ல கட்டி போட்டு இருக்காங்க டாய்லெட் எழுந்திரிச்சு போக முடியாதான் ஒரு பாட்டிலே யூரின் பாஸ் பண்ணிடணுமா கேன் யூ இமேஜின் த ஸ்டேட் அட் விச் வி ஆர் த பத்திக் ஸ்டேட் அட் விச் வி ஆர் சுப்ரீம் கோர்ட் இது சைலண்டா பாத்துட்டு இருக்கு

இந்த பின்னாடி கூட்டாளி மாறி மாநில அரசு போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இப்போ பிஜேபியோட அடிமை அரசாங்கம் தான் ஏடிஎம்கே தமிழ்நாட்டுல பிஜேபி தான் ஆழிட்டு இருக்கீங்களே எங்க போன நாலு வருஷமா ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் இட்ஸ் பிஜேபி ரூல் தான் அதுல என்ன டவுட் இருக்கு உம் உம் இஸ் வித் ம ஸ்லே நீங்க சொல்ல நீங்கள் நீங்கள் சொன்ன சொன்ன இந்த இந்த அடிப்படையிலே முழு பொறுப்பையும் மத்திய அரசு தான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை சேர்த்த நற்ற தன்மை எல்லாவற்றையும் காரணங்களாக நீங்கள் அடுக்கி இருக்கிறீர்கள் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு அரசு மட்டத்திலே அல்லது நிர்வாக மட்டத்தை கடந்து பொதுமக்கள் மட்டத்துக்கு வருவோம் பொதுமக்களுக்கும் சுய பொறுப்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கும் தங்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆஹ் சிந்தனை இருந்திருக்க வேண்டும் அதுலயே அளவு தூரம் பொதுமக்கள் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் மார்ச்ல மார்ச்ல கும்பு மேளா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்டு கேம் ஆயிடுச்சு ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு உம் இந்த சுயமக் மக்களுக்கெல்லாம் எங்க கரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியிற நோய்யா மக்கள் என்ன படிச்ச எபிடமோமோலோஜிஸ்ட்டா ஹம் எனக்கு பாருங்க அந்த எபிடமோலோஜிஸ்ட்டு ப்ரனௌன்ஸ் பண்ண வரல எனக்கு ம் எங்க அறிவு இவ்வளோதாங்க ம் நீங்க வழி காட்டணும் நீங்கள்

லக்னோவில் எம்பியோட பிரதர் பிஜேபி எம்பி செத்து போயிட்டு இருக்காரு அவங்க பிரதர் செத்து போயிட்டு இருக்காங்க கதர்றாரு எம்எல்ஏ ஸ்ட்ரைக் பண்றாரு ஆக்சிஜன் குடியாங்கிறாரு இவர் உட்காந்துட்டு ஐசோலேஷன்ல இருக்காரு இவர் குவாரண்டைன்ல உட்காந்து சொல்றாரு யாரோ ஆக்சிஜன் பத்தி பேசிடாதீங்க பெட் ஷார்டேஜ் பத்தி பேசிடாதீங்க ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிடுவேங்கிறாரு மிரட்டல் ஓபன் இட்ஸ் மிரட்டல்ல அவர் பண்ணிடுவாரு அல்லதுக்கும் தெரியும் பண்றா மனுஷன்ட்டு பகிரங்க எச்சரிக்கை

பி ஒன் சிக்ஸ் ஒன் செவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இரட்டை திரிபு கொண்டு வைரஸ் அது தென் மாநிலங்களுக்கு வந்தால் அதனுடைய தாக்கம் வேகம் பெற்றால் அதை எதிர்கொள்ளக்கூடிய தயார்நிலையில் தமிழகம் இருக்கிறதா தமிழகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெஸ்ட் இருந்தாலும் இந்தியால ஹெல்த் இன்ஃப்ராஷக்ச்சர் பெஸ்ட் இருந்தாலும் நம்ம அந்த ட்ரிங்குக்கு வந்துட்டோம் ம் இந்த பிரிங்க் இதுக்கு மேல உடைஞ்சதுனா ரொம்ப கஷ்டம் ம் 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 ஃபுல் லெவலுக்கு வந்தாச்சு இது மாநில வாரியாக இந்த தடுப்பூசி விவகாரத்திலே ஒரு தரவு வந்திருக்கிறது செட்டமன்ற கூட படித்தோம் தமிழகம்தான் இந்தியாவிலேயே அதிகம் வழங்கப்பட்ட தடுப்பூசிகளை வீடடைத்திருக்கிறது சுமார் எட்டு எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான எண்ணிக்கை என்ற தரவுகளை சொல்லுகிறார்கள் ஏன் அந்த நிலை வந்ததாக நினைக்கிறேன் பிளாக் மார்க்கெட்டிங் நடந்திருக்கோங்க வேஸ்டேஜ்ல யாரும் பண்ண மாட்டாங்க எடுத்து வித்திருப்பாங்க வெளியே அவங்க நடந்திருக்கலாம் அந்த ப்ராஃபிட் ஏரிங் வேணா நடந்திருக்கலாம்

இட்ஸ் வெரி ஃபால்ட்டி கவுண்ட் ஓபன் கண்ணுக்கு தெரியுது இப்ப மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கேஸ் கேஸ் பர் டே ஆட் ஆட் ஆனாலும் இருபத்தி எட்டாயிரம் ரெகுலர் டெத் இந்தியாவோட முப்பத்தி மூணாயிரம் ஆகும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு சராசரி சராசரி டெல்லி அரசு சொல்லுகின்ற பொழுதே அதை சொல்லுகிறார்கள் கடந்த வாரம் மட்டுமே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேருடைய இறப்பு அதுல இணைக்கப்படவில்லை என்று அதுக்கு பின்னர் தான் இப்பொழுது இருநூறு கணக்கு சொல்லுகிறார்கள் இல்ல நீங்க நீங்க எல்லாம் போவாதீங்க

இந்த மிரட்டல் தான் எங்களுக்கு பயமா இருக்கு மாநில அரசுல இருந்து அட்லீஸ்ட் இந்த மிரட்டல் கிடையாது வாங்கிக்கோளுங்க என்னோட இது ஒண்ணுதான் தப்பெல்லாம் செய்யறான் தப்பு செய்யறோம்னா சுத்தி காட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி இருந்ததுன்னா நான் எனக்கு கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அந்த தப்பு திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவன் தப்பை இல்லைங்கிறான் பிஜேபி ல எவ்ரி திங் இஸ் குட்ங்கிறான் எல்லாம் நல்லா இருக்கு நான் பெரிய லீடர் இருக்கேன் நான் பாத்துக்கோங்களேன் நான் ஃபேமிலி மெம்பர் உங்க ஃபேமிலி மெம்பர் நான் பாத்துக்க மாட்டேன்னாங்கிறார் மோடி இதோட பைத்திகரத்தனமான எது இருக்கும் பேச்சு இருந்தாலும் இப்பொழுது சர்வதேச கவனம் ஒன்றாக குவிந்திருக்கிறது இந்தியா மீதுதான் அனைத்து விழிகளுமே பார்த்துக் கொண்டிருக்கின்றன ஆமா ஆமாம் இந்தியா ஒரு வல்லரசாக வேண்டும் என்ற கனவில் இருக்கிறது சிவாய் கிரகத்திலே ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்ற மனிதனை இறக்க வேண்டும் என்ற கனவில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியா எரிந்து கொண்டிருக்கிறது தகர மேடைகளிலே என்று செய்தியை நாங்க பார்க்கின்ற பொழுது அந்த களங்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நீ நிச்சயமாக முயற்சி செய்யும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதை இந்த இந்த நிலவரத்தை அவர்கள் எவ்வளவு காலத்துக்குள் கட்டுப்படுத்துவார்கள் அல்லது அதற்கான முயற்சிகள் எடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க முயற்சி செய்யும் என்ன காரணம் எனக்கு நம்பிக்கை இல்ல ஒரு வருஷம் டைம் இருந்தது இல்ல நீ என்ன பண்ண ஜனவரியில ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துருச்சு கேரளால நவம்பர் 2019ல கோவிட் வந்துருச்சு சைனால நீங்க அப்புறம் ட்ரம்ப் கூப்டீங்க நீங்க சிவராத்திரி நடத்துனீங்க ட்ரம்ப் கூப்டீங்க நீங்க பெரிய பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணீங்க ஹூ லாக் டவுன் பண்ணும்போது நீங்க அந்த மைக்ரேட்டரி கண்டுக்க கூட இல்ல நடந்து நடந்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து போறாங்க மக்கள் மக்கள் லட்சக்கணக்கான நடந்து போறாங்க என்ன பண்ணீங்க வாட் யூ அபௌட் இட் இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க திருந்தாம

எப்படியாச்சும் தப்பிப்போம் இல்ல டெத் ஒன் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட ஆகலாம் இல்ல ஆகாம கூட இருக்கலாம் ஸ்டோரி ஆல் டுகெதர் பட் அமௌண்ட் ஆஃப் இம்பாக்ட் தட் வில் கிரியேட் ஆன் அதர் ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னால எக்கனாமிக்ஸ் மேல என்ன மாதிரி இம்பாக்ட் வரும் இட்ஸ் அன்இமேஜினபிள் இதுல இந்த நிறைவான ஒரு விடயம் இந்த ஆக்சிஜன் பிராணவாயு விநியோகம் என்பது தொடர்பிலே ஒன்று விநியோகம் சரியில்லை என்று சொல்கிறார்கள் இன்னொன்று கையிருப்பிலே தயாரிப்பு செய்யக்கூடிய வலிமையிலே இந்தியா இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இரண்டையுமே இந்தியா மறக்கிறது அரசு மட்டத்திலே மறக்கிறது

பரம்பல் விகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்று உதாரணமும் சொல்லப்படுகிறது தானே அப்படி உதாரணமான சில மாநிலங்களும் இருக்கின்ற பொழுது ஏனே மற்றவர்களும் அதை போன்று செய்யப்பட மாட்டார்கள் என்று நாங்க நம்ப முடியாது அவர் பிடிக்காது இல்ல காஃபில்கான் நாபக இருக்கா உங்களுக்கு யுபிலோ டாக்டர் இந்த ஆர் ஆக்ஸிஜன் சிலிண்டர் கொடுத்தார் குழந்தைங்களுக்காக சொந்த காசுல வாங்கிட்டு வந்தாரே உம் என்ன செய்யல எவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க உள்ளவரே உம் 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 நீ நல்லது செஞ்சு பேர் வாங்கிட்டேன்னா மோதி விட மாட்டாரு உம் ஹம் சிம்பிள் அவ்ளோதான் அப்படி அப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் உலக நாடுகளுடைய உதவிகளை பெற்று கொள்ளுகுறார்கள்லானே உலக நாடு கொடுத்துட்டு இருக்கு இந்த ஆள் வந்து தன்னோட பெரிய பெருமியை வாங்கி வராது ம் மக்கள் கிட்ட சேர்மா தெரியாதல ம் இவர் பிஎம் கேர் ஃபண்ட் ஏன் காட்ட மாட்டேங்கிறார் மக்கள் கிட்ட பிஎம் கேர் ஃபண்ட் ஏன் ஒளிச்சு வச்சிருக்கார் இன்னமு ம் பட் ஓபன் டு பப்ளிக் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல